வணக்கம் நண்பர்களே, சிவபெருமானோட அற்புதமான கதைகளை பத்தி நம்மளோட சேனல்ல நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் நாம பார்க்க போறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானோட உண்மையான பக்தனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமான் இந்து மதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் ஆவார். இவர் பல பெயர்களில் வணங்கப்படுகிறார். சங்கரர், ஜடாதாரி, நீலகண்டன், மகாகால், ருத்ரதேவன், காலபைரவர் என பல பெயர்களில் இவர் வணங்கப்படுகிறார். இவரது அவதாரங்களில் ருத்ரதேவ அவதாரம் சிறந்த அவதாரமாக கருதப்படுகிறது. காரணம், ருத்ரமூர்த்தி அதிரிமைகளை அளித்து பக்தர்களுக்கு அரணாக இருக்கிறார். மற்ற தேவர்களை விட சிவபெருமான் சீக்கிரமே பக்தர்களின் பக்தியில் மகிழ்ச்சி அடைவார். பக்தர்களுக்கு நிறைய வரம் தடுவார். அதே சமயம் சிறு தவறை கூட சிவபெருமான் பொறுத்து கொள்ள மாட்டார். இன்று நாம் பார்க்க போகும் கதை இமாச்சல பிரதேசத்தில் கைலாஞ்சியில் வசிக்கும் அசோக் குமார் என்பவரை பற்றியது. இவரது குடும்பத்தில் மொத்தம் 4 நபர்கள் உள்ளார்கள். அசோக் குமாரின் தந்தை சற்று உடல்நலம் குன்றியவர். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அசோக் குமாருக்கு திருமணம் நடந்தது. ஒரு வயதில் இவருக்கு குழந்தை இருக்கிறது. இவர் தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். குடும்பத்தின் மொத்த பாரத்தையும் இவர்தான் தனியாக சுமந்து வந்தார். அசோக் குமாரின் தாயார் தீவிர சிவபக்தி. ஆனால் இவருக்கோ கடவுள் நம்பிக்கை என்பதை சுத்தமாக கிடையாது. அவரது வீட்டில் அசோக் குமாரை தவிர வேறு யாரும் வேலைக்கு செல்லவில்லை என்பதால் பொருளாதார ரீதியாக சற்று பின்தங்கிய நிலையில்தான் இவரது குடும்பம் இருந்தது. இந்த சூழலில் எதிர்பாராவிதமாக அசோக்கின் தந்தைக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுள்ளது. அவரது குடும்பத்தார் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மருத்துவர்கள் உடனே அவரது தந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அவரது உயிரை காப்பாற்ற முடியாது என்று கூறி கைவிரித்துள்ளனர். ஏற்கனவே நிதி சுமையில் சிக்கி தவித்த அசோக் இப்போது என்ன செய்வது என்று அறியாமல் தேய்த்து போய் நின்றான். அதன்பின் வேறு வழியின்றி தாங்கள் குடியிருக்கும் வீட்டினை விற்க முடிவு செய்தான். இந்த சூழலிலும் அசோக்கின் தாய் சிவனை நினைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி அவரை வணங்கி வந்தார். இதை பார்த்த அசோக்கிற்கு பயங்கரமான கோபம் ஏற்பட்டது. இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துமா நீ இன்னமும் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று திட்ட ஆரம்பித்தான். அப்போது அசோக்கின் தாய் அவனிடம், அன்பு மகனை கவலைப்படாதே, இறைவன் பக்தர்களை சோதிப்பான், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று ஆறுதல் கூறுகிறார். அதன்பின் மருத்துவர் ஒருவர் அசோக்கிடம் வந்தார். உங்களது தந்தை இப்போது நலமாக இருக்கிறார், அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று கூற அசோக்கிற்கோ ஒன்றுமே புரியவில்லை. நாங்கள் அவரது சிகிச்சைக்கு இன்னமும் பணம் கட்டவில்லை, பிறகு எப்படி நீங்கள் என் தந்தைக்கு வைத்தியம் பார்த்தீர்கள் என்று கூற, நேற்றிரவு எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு நபர் வந்து உங்கள் தந்தையின் அனைத்து பில்களையும் கட்டிவிட்டார், உங்கள் செலவுக்கும் கொஞ்சம் பணம் தந்துள்ளார் என்று கூற தேய்த்து நின்றான் அசோக். அதன்பின் மருத்துவரிடம் அந்த நபரை பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளான். அவர் ஆபீஸ் ரூமில் தான் இருக்கிறார் என்று கூறி அசோக்கை அழைத்துச் சென்றார் மருத்துவர். அவரை பார்த்ததும் கடவுளையே நேரில் பார்த்தது போன்ற உணர்வு அசோக்கிற்கு ஏற்பட்டது. அவரிடம் தன் தந்தையின் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி கூறினார். ஐயா, தாங்கள் யார்? இதுவரை தங்களை நான் பார்த்ததில்லையே என்று வினவியுள்ளார். தம்பி, என்னோட பெயர் ருத்ரமூர்த்தி சிங், உன் தந்தையின் தூரத்து உறவினர் நான் என்று சொல்லி தன் அறிமுகம் செய்து கொண்டார். சிறிது நேரம் பேசிய பின் தனக்கு அவசரமான வேலை இருக்கிறது என்று கூறியபடியே மருத்துவமனையை விட்டு சட்டென்று வெளியேறினார் ருத்ரமூர்த்தி. அசோக்கின் தந்தைக்கு பூரண குணம் அடைந்து நினைவு திரும்பியதும் ருத்ரமூர்த்தியை பற்றி அவரிடம் விசாரித்தான் அசோக். ஆனால் தனக்கு ருத்ரமூர்த்தி என்ற பெயரில் எந்த சொந்தமும் இல்லை, நான் இதுவரை அவரை பார்த்தது கூட இல்லை என்று கூற அசோக் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். அப்போது அவனது தாயார், கண்டிப்பாக அந்த சிவன் தான் நேரில் வந்து உன் தந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்க வேண்டும், ஏனென்றால் சிவபெருமானின் மற்றொரு பெயர் ருத்ரன் என்று கூற அசோக்கின் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வழிய துவங்கியது. அதன் பின் அசோக்கும் தன் தந்தையைப் போலவே தினந்தோறும் சிவபெருமானை வணங்க ஆரம்பித்தான். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.